லைஃப்ல உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் வெளியில கொண்டு வந்து உங்க ட்ரீம் லைஃபையும் கோல்ஸையும் அச்சீவ் பண்றதுக்கும் நீங்க நிறைய சாதனைகள் உங்களோட வாழ்க்கையில செய்யறதுக்கும் ஒரு சில பிரின்சிபல்ஸ ஃபாலோ பண்ணா போதும். அது என்ன பிரின்சிபல்ஸ்? அந்த பிரின்சிபல்ஸ ஆட்டிட்யூட் இஸ் எவ்ரி திங் அப்படின்ற புக்ல ஜெஃப் கெல்லர் சொல்லியிருக்காரு. பார்த்தாலே நமக்கு புரியும் நம்மளோட வெற்றிக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான். இந்த புக்கு ஆத்தர் மூணு பகுதியாக பிரிச்சிருக்காரு, திங்க், ஸ்பீக், ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சக்ஸஸ் பிகின்ஸ் இன் த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட தாட்ஸும் நம்மளோட பிலீஃப்ஸ், பாசிட்டிவ் பிலீஃப்ஸும் மட்டுமே நம்ம வெற்றியடைய முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ், நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவ் லாங்குவேஜை பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கோல்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். கோல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பாசிட்டிவ் லாங்குவேஜும் பேர்ட்ஸையும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேர்ட் பார்ட் வந்து ஆக்ட், நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்துட்டு நம்மளோட ஃபியர்ஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும். ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதுலேருந்து லேர்னிங்கை எடுத்துக்கிட்டு நம்ம கோல்ஸை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புக்கில் ஜெஃப் கெல்லர் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து அஞ்சு பாயிண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆட்டிடியூட் இஸ் விண்டோ ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது நம்ம வீட்டில் ஒரு ஜன்னல் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, கண்ணாடி ஜன்னல். அது வழியாக நம்ம உலகத்தை பார்க்குறப்போ அந்த ஜன்னல் வந்து க்ளீனாக இருந்தால் மட்டுமே நம்ம பார்க்குற காட்சிகளும் ரொம்ப தெளிவாக தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் ஆட்டிடியூட் கூட. ஆட்டிடியூட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறப்ப மட்டுமே நம்ம பார்க்குற உலகம் வந்து நமக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம பிறக்கிறப்போ எல்லாருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உள்ள பர்சனாக தான் பிறக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கிறோம், நம்ம நடக்க பழகிறோம், கீழே விழுறோம், நம்மளே வந்து எந்திரிச்சுக்கிறோம். அப்போ நம்ம யாரையும் பிளேம் பண்ணுறதில்ல, யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறதில்ல, அப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கிறோம். நம்ம வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வேர்ல்டு நமக்கு என்ன ஆகுது, இந்த லைஃப் நமக்கு நம்ம மேலே வந்து டர்ட்டை வந்து கொடுக்குது. அதாவது வந்து கிரிட்டிசிசம், ஃபெயிலியர்ஸ், டிஸப்பாயின்மெண்ட்டு, ஒரிஸ், இதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்டிடியூட் அப்படின்ற விண்டோ அழுக்கடைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதை நம்ம க்ளீன் பண்ணாமலே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஈஸியாக ட்ரீம்ஸையும் கோல்ஸையும் கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறோம். யார் வந்து அந்த ஆட்டிடியூட் விண்டோவை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அப்பப்போ அவங்க தான் வந்து அவங்க ட்ரீம்ஸை கைவிடாமல் கிவ் அப் பண்ணாமல் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ்க்குமே இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டிடியூட் இஸ் விண்டோ ஆஃப் த வேர்ல்டு. எப்போல்லாம் அது நம்ம ஆட்டிடியூட் விண்டோ வந்து அழுக்காகுதோ அப்போல்லாம் அதை க்ளீன் பண்ணிக்க வேண்டியது நம்ம கையில் மட்டுமே இருக்கு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யூஆர் தி ஹியூமன் மேக்னெட் அப்படின்றது தான். ஹியூமன் மேக்னெட் அப்படின்றப்போ நம்ம வாட் வி திங்க் வி பிகம் அப்படின்றது தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி இருக்குது. நம்மளோட பாசிட்டிவ் பிலீஃப்ஸும் நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸுமே நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுக்கும் வந்து காரணமாக இருக்குது, அது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஒரு நாளைக்கே ஒரு கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம், என்னாலும் முடியாது, லைஃப் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, எது டாமினன்ட் தாட்டாக இருக்கோ அதுதான் வந்து ரிசல்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. நாம் பாசிட்டிவ் தாட்டை கல்டிவேட் பண்ணிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, 15 to 30 minutes டெய்லி காலையில் மோட்டிவேஷன் புக்ஸ் படிக்கலாம், ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கலாம், செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் படிக்கலாம், அப்புறம் மோட்டிவேஷனல் ஆடியோ புக்ஸும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிற முக்கியமான விஷயம், நான் பாசிட்டிவ் தாட்டில் இருக்கேன், ஓவர் நைட்டில் எனக்கு சக்ஸஸ் வந்துடும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. பாசிட்டிவ் தாட்டோடு இருந்தாலும்
கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் வேணும், கமிட்மெண்ட் வேணும், கோலை நோக்கி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு விடாமுயற்சியோட தொடர்ந்து கோலுக்காக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாசிட்டிவ் தாட்டோட இருந்தா எனக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் வராது, செட்பேக்ஸ் வராது அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. செட்பேக்ஸ் வரும் தான், அப்ப வந்து நீங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கிறப்ப உங்களை நீங்க பிலீவ் பண்ணுவீங்க, அப்ப உங்களால தொடர்ந்து உங்க கோலுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட், யூ ஆர் த ஹியூமன் மேக்னட். இதுல நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ், நம்ம கோலை பத்தி பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கணும், நம்மளை நாம பிலீவ் பண்ணணும், நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மேக் அ கமிட்மெண்ட் யூ வில் மூவ் மவுண்டெயின்ஸ் அப்படின்றது. நம்ம கமிட்மெண்ட்டோட கோலை நோக்கி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான். கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறப்போ நம்ம பர்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருப்போம், அதாவது விடாமுயற்சியோட ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருப்போம். பெஞ்சமின் ரோல் அப்படின்ற ஒருத்தர் கலிஃபோர்னியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, லா எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டார், லா ஸ்கூல்லேருந்து கிராஜுவேட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார் எக்ஸாமினேஷனில் அவர் பாஸ் பண்ணால் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பார் எக்ஸாமினேஷன் இயர்லி ட்வைஸ் தான் வருமா, 13 times வந்து அவர் ஃபெயில் ஆனார். ஃபெயில் ஆகிட்டு 14th time தான் அவர் பாஸ் பண்ணார். அவர் பாஸ் ஆகிறப்ப அவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 74 years. அவர் வந்து கமிட்மெண்ட்டோட அந்த கோலுக்காக இருந்தப்ப மட்டுமே அந்த விடாமுயற்சியோட அவரால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. அந்த கமிட்மெண்ட் பர்சிஸ்டன்ஸ்லாம் எப்போ வரும்னா நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கிறப்ப மட்டுமே வரும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வேர்ட்ஸ் ஹாவ் ட்ரெமண்டஸ் பவர். நம்மளோட வேர்ட்ஸுக்கு ரொம்ப பவர் இருக்கு. நம்ம கோல்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பாசிட்டிவ் லாங்குவேஜ் நம்ம பேசணும். இப்போ நான் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் வந்து யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு பதிலாக ஐ ஆம் ஃபண்டாஸ்டிக், ஐ ஆம் கிரேட், ஐ ஆம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்மளோட ஒவ்வொரு வார்த்தையுமே வந்துட்டு பிலீஃபாக மாறிட்டுருக்கு, நம்மளோட பிலீஃபாக மாறிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுதான் வந்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. அந்த பிலீஃபை தகுந்த மாதிரி தான் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம், அது ரிசல்ட்டாக மாறிட்டுருக்கு. ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் கேட்கலாம் நான் டயர்டாக தானே இருக்கேன், அப்போ நான் டயர்டாக இருக்கிறதுல சொல்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிலீஃப் சிஸ்டம் அது மாதிரியே மாறிடும். ஈவினிங்னா நான் டயர்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களோட பிலீஃப் சிஸ்டம் மாறிடும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ ஆம் எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் டயர்டாக இருந்தாலும் எனர்ஜெட்டிக்காக உங்களோட ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ட் ஆஸ் எ கான்செப்ட் தான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஓ ஹவு டு ஓவர் கம் ஃபியர் அப்படின்ற ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ஆக்ட் ஆஸ் எ டெக்னிக், அதே தான். அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோர்த்து பாயிண்டில், நம்ம கோல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாம் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளால் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்கும், நம்ம பிலீஃப்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கம் அவுட் அண்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க, பயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், பயத்தை ஓவர் கம் பண்ணுங்கள். எத்தனை டைம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, கோலை நோக்கி தொடர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஜாக் ஆன்ஃபீல்ட் சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்ற ஒரு புக்கை எழுதினப்போ 33 times வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்களாம். இவர் மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ இல்லை தேர்ட் டைமோ இது வேண்டாம் கிவ் அப் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னாக்கா, இப்போது இந்த புக்கு வந்து இன்னைக்கு 100 million காப்பீஸ் வந்து சோல்டாயிருக்கு, அதை அவர் மிஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுனால மட்டுமே தொடர்ந்து போராடி 33 times ஃபெயில் ஆனாலும் 34th time வந்து பப்ளிஷ் பண்ணி இருக்காங்க அந்த புக்கை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 1 million copies வந்து சோல்டாயிருக்கு, அது எவ்வளோ சக்ஸஸ் பார்த்தீங்களா. ஸோ அப்போது நம்ம லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம கிவ் அப் பண்ணிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபெயிலியர் அப்படின்றது. நம்ம வந்து நடுவில் ஃபேஸ் பண்ணுறோம்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா அது ஜஸ்ட் வந்து ரிசல்ட் மட்டுமே, அதுலேருந்து ஒரு லேர்னிங்கை எடுத்துகிட்டு நம்ம மூவ் பண்ணி போக
வேண்டியதுதான். இப்ப நம்ம சின்ன வயசுல சைக்கிள் கத்துக்கிறப்போ எத்தனை டைம் கீழே விழுறோம், அத்தனை டைம் கீழே விழுந்தாலும் திரும்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கத்துக்க போவோம். அடுத்த நாளும் நம்ம கத்துக்க சைக்கிள் கத்துக்க போவோம். பாத்தீங்களா, நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண வரைக்கும் நம்மளும் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி, அந்த விடாமுயற்சி, அதோட நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்த இந்த அஞ்சு பாயிண்ட்ஸுமே நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணுறதுக்கும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் அப்படின்ற புக்ல இன்னும் நிறைய சக்சஸ் பிரின்சிபல்ஸ் இருக்கு. நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி படிங்க. கண்டிப்பாக இது வந்து லைஃப் சேஞ்சிங் புக். நம்ம சேனலில் இனி தொடர்ந்து வந்து புக் ரிவ்யூஸ் பண்ண போகிறோம். செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் ரிவ்யூஸும் லைஃப் சேஞ்சிங் புக் ரிவ்யூஸும் பண்ண போகிறோம். புக்ஸில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை தான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸாக நான் மேக் பண்ண போகிறேன். அந்த கண்டென்ட்டை நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.